குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணி. தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு, அதாவது இந்த சேனலுக்கு நல்லாதரவு கொடுத்துக்கிட்டு இருக்க நேயர்களாகிய உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெப்சீரிஸோட ரிவ்யூ பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, வீட்டிலிரு விழித்திரு விலகியிரு, நாம் உள்ளே கொரோனா வெளியே, முகக்கவசம் அணிய வேண்டும், முகக்கவசம் அணியும் போது மூக்கை மூடணும், வாயை மூடணும், அடிக்கடி சோப்பு போட்டு கைகளை கழுவ வேண்டும், தேவையான அத்தியாவசியமான காரணங்களுக்காக மட்டுமே வீட்டை விட்டு வெளியே செல்லுங்கள், கர்ப்பிணி பெண்கள், சிறியவர்கள், முதியவர்கள் வீட்டிலேயே இருப்பது ரொம்பவே நல்லது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நாளுக்கு நாள் கொரோனாவோட பாதிப்பு தமிழ்நாட்டில் வந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது. நேரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 34,000 மேலே வந்துருச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, தமிழக அரசு வந்து தீவிரமான நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி 4-5 மாவட்டங்களில் வந்து ஆய்வுக் கூட்டம் நடத்துகிறாங்க. அது மூலமாக அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், சிறப்பு அதிகாரிகளை சந்தித்து எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தால் கொரோனா பாதிப்பு குறையும் அப்படிங்கிற மாதிரி நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன தான் அரசாங்க நடவடிக்கை எடுத்தாலும், மக்களாகிய நீங்கள் நான் எல்லாரும் விழிப்புணர்வுடன் இருந்தால் மட்டுமே இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பை முழுமையாக விரட்டி அடிக்க முடியும். முன்னாடியே சொன்ன மாதிரி தான், மாஸ்க்கு கண்டிப்பாக போடுங்க. மாஸ்க் போடும்போது மூக்கை மூடுங்க, வாயை மூடுங்க. நிறைய பேர் மாஸ்க் போடுறாங்க, தாடையில் தொங்க போட்டுக்கிட்டு போகிறாங்க, அது வந்து வேஸ்ட்டு. அப்படி மாஸ்க் போட்டால் யூஸ்ஃபுல்லே கிடையாது. மூக்கையும் மூடணும், வாயையும் மூடணும். இப்போ நம்ம வெப்சீரீஸில் பார்க்க போகிற படம் நவம்பர் ஸ்டோரி. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா, டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாருங்கிற ஓடிடி தளத்தில் வந்து நேரடியாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 7 எபிசோடு இந்த வெப்சீரீஸு. இப்போ இந்த வெப்சீரீஸோட கதை சுருக்கம் என்ன அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம். இந்த வெப்சீரீஸோட கதை எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீரோயினோட அப்பா, அதாவது ஹீரோயின் வந்து தமனா, அவருடைய அப்பாவுக்கு சொந்தமான ஒரு வீட்டில் வந்து ஒரு கொலை ஒன்று நடந்திருக்கு. அந்த கொலைக்கு வந்து அவங்க அப்பா தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் வந்து ஒரு ஐடியா பண்ணி அவரே கைது பண்ணுற மாதிரி ஒரு வர்ற சூழ்நிலையில், அந்த கொலை கேஸை கண்டுபிடிக்கிறதுக்காக தமனா களத்தில் இறங்குறாங்க. உண்மையான கொலையாளி யார் அப்படிங்கிறத தமனா கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, போலீஸ் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த வெப்சீரிஸோட முழுநீள திரைக்கதைனூட சொல்லலாம். இப்போ இந்த வெப்சீரிஸோட ஒவ்வொரு எபிசோடு கதையை வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொன்னேன் அப்படின்னா, இந்த வெப்சீரிஸ் பார்க்குற வந்து உங்களுக்கு அந்த ஆர்வம் போயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட். 7 எபிசோடுமே வந்து பார்த்திங்கன்னா த்ரில்லரு. 7 எபிசோடுமே ட்விஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, அதனால தான் வந்து கதையை வந்து நான் லைன் மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ இந்த வெப்சீரிஸோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன, மைனஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். இந்த வெப்சீரிஸோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, படத்தோட கதை, 7 எபிசோடில் இருக்கக்கூடிய அந்த கதை திரைக்கதை வந்து பார்த்திங்கன்னா, அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி கொண்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் நடித்தவங்க பசுபதி, ஜிஎம் குமார், தமன்னா, அப்புறம் அருள்தாஸ், எல்லாருமே ரொம்பவே நல்லா நடிச்சிருக்கிறாங்க. அந்த கேரக்டரை வந்து உள்வாங்கி அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்கிறாங்க. இப்படியெல்லாம் கூட நடிக்க முடியுமா, இந்த கதையில் இவ்வளவு ட்விஸ்டெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா நீங்களே யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, படத்தோட எடிட்டிங், அதாவது படம் வந்து போர் அடிக்காமல் அழகாக கட் பண்ணியிருக்காரு எடிட்டர். அதுக்கப்புறம் படத்தோட சினிமாட்டோகிராஃபி, அது வந்து பார்த்திங்கன்னா நைட் எஃபெக்ட்ஸ்னாக இருக்கட்டும், டே எஃபெக்டாக இருக்கட்டும், அழகாக வந்து படம் பிடிச்சி காமிச்சிருக்காங்க. தமன்னா, பசுபதி எல்லாருமே அழகாக காமிச்சிருக்காரு கேமராமேன் அவர்கள். அதுக்கப்புறம் படத்தோட ரீரெக்கார்டிங், அதுதான் வந்து ஒரு பதட்டத்தை வந்து நமக்கு வந்து கிரியேட் பண்ணுது. ட்விஸ்ட் ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த மியூசிக் வாய்ச்சிருக்கிற விஷயமே வந்து வாய்ச்சிருக்கிறது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஓவராலாக பார்க்கும்போது இந்த வெப்சீரிஸ் நவம்பர் ஸ்டோரி வெப்சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. எல்லாருமே பார்க்க வேண்டிய, அதாவது த்ரில்லர் ரசிகர்களுக்கு இந்த வெப்சீரிஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். எல்லாருமே பார்க்க வேண்டிய நல்ல தரமான வெப்சீரிஸ். நான் பண்ண இந்த ரிவ்யூ, அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கலையா தாராளமாக அன்லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனத்துடையோ அல்லது சினிமா செய்திகளோடையோ அல்லது இதர செய்திகளோடய மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி, இந்த சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க கோடான கோடி நேயர்களுக்கும் கோடான கோடி ரசிகர்களுக்கும் மிக்க நன்றி.